மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் இதயம் பலம் பெற என்ன செய்யணும் நிறைய பேர் கேட்ட கேள்வி கமெண்ட்ஸ்லயும் சரி கிளினிக் வரவங்களும் சரி நிறைய பேர் கால் பண்றீங்க மேம் எனக்கு வந்து ஆன்ஜியோ பண்ணியிருக்கு இப்போ அதுக்கப்புறம் நான் வந்து ஹார்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணா என்ன பண்ணலாம் எனக்கு வந்து ஹெரிடேட்டியா ப்ராப்ளம் இருக்கு பாரம்பரிய அப்பா அம்மாக்கு இருந்துச்சு அப்பா அம்மாவோட அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கெல்லாம் இருந்தது என்னோட சித்தப்பா பையனுக்குலாம் அந்த ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு எனக்கும் பயமா இருக்கு இப்ப ஹார்ட் வந்து நான் பாதுகாக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேள்விகள் நிறைய கேட்டுட்டு இருக்கீங்க பொதுவா இந்த இதயத்தை பலப்படுத்தணும்னா நம்ம உடல் அதாவது என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடணும் தானே எல்லாருமே கேக்குறீங்க இருக்கட்டும் அதாவது நம்ம என்ன உணவு எடுத்துக்கலாம் என்ன மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம என்ன செய்ய போறோம் பிசிக்கலா நம்ம உடலை எப்படி தயார்படுத்தி அதன் மூலமாக இதயத்தை பலப்படுத்த போறோம்ன்றது தெரிஞ்சுக்கணும் அப்போது உடல் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிகமா ஓ பீஸா இருக்கிறோமா உடல் எடை அதிகரிச்சிருக்கிறோமா அப்படின்றத கண்டிப்பாக கவனிக்கணும் யாரெல்லாம் உடல் எடை அதிகரிச்சுருக்கிறோமோ கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கோ நிச்சயமா இதயத்தில் கார்டியாக் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்போ என்ன பண்ணணும் நான் உடல் எடை அதிகரிச்சிருக்கிறேன் அதற்கேற்ற மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிக்கணும் உடல் உழைப்பு எக்ஸசைஸ் உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் நம்ம உணவோ இல்லை மருந்தோ அந்த சப்ஜெக்ட்குள்ள போய்க்கலாம் இப்போ நான் உடல் எடை அதிகமா இருக்கிறேன்னா எந்த காரணத்தினால் உடல் எடை அதிகமா இருக்கிறேன் கொலஸ்ட்ரால் அப்போ கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்கு இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து கொலஸ்ட்ரால் லிப்பிட் ப்ரொஃபைல் அப்படின்னு ரத்தத்துல வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இந்த லிப்பிட் ப்ரொஃபைல் அதிகமா இருக்குன்னா நம்ம உடல்ல எந்த எந்த அளவுக்கு அதாவது ஒரு நூற்றி தொண்ணூறு டோட்டல் கொலஸ்ட்ரால் அப்படின்றது ஒரு ரேஞ்ச் நம்ம பார்ப்போம் அப்போ டோட்டல் கொலஸ்ட்ரால் ஒரு ஒன் நைன்டி கிராஸ் பண்ணி போகுதுன்னா ஒன் நைன்டி அதிகம் தான் லேடிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் சிக்ஸ்டி வரைக்கும் இருக்கலாம் ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் நைன்டி வரைக்கும் கிராஸ் பண்ணி போகுதுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுல வந்து ஹெச்டிஎல் எல்டிஎல் ட்ரைகிளிசைட்ஸ் லெவல்ஸையும் நம்ம கரெக்டாக பாத்துக்கணும் நிறைய பேருக்கு ட்ரைகிளிசைட்ஸ் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கும் டூ ஹண்ட்ரட் அபவ் டூ சிக்ஸ்டி அபவ்லாம் இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது அது வந்து ரொம்ப இளம் வயதில் இருக்கிற நம்பர்களுக்குமே பார்க்க முடியுது ரொம் இவர்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப பிரிகாஷனா அதாவது இதயத்தில் நமக்கு வந்து பாதிப்பு வராம நம்ம பாத்துக்கணும் அப்ப உடல் எடை அதிகமா இருக்குன்னா நான் என்னென்ன செஞ்சு நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்

ரொம்ப ரொம்ப வந்து கொழுப்பு சேர்ந்து இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு நிறைய பேருக்கு இவங்க தான் அதிகமாக கவனமாக இருக்கணும்னு சொல்லணும் ஏன்னா ஹார்ட் மசில்ஸ் மேலேயோ ஹார்ட் வெசல்ஸ்லயே நமக்கு வந்து கொழுப்பு படிஞ்சிடுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம் அதனால இதயத்துக்கும் சரி அதுக்கப்புறம் நம்ம உடல் எடையும் குறைக்கிறதுக்கு சேர்த்த மாதிரியான ஒரு மெடிசன் அப்போ நிறைய பேர் கேக்குற கேள்வி என்னன்னா நம்ம வந்து இப்போ உடல் எடை நான் வந்து நார்மலா தானே இருக்கேன் ஆனா எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கே நான் என்ன பண்ணலாம் சிலர் வந்து சொல்லுவாங்கண்ணா எல்லாம் கிடையாதுங்க வெயிட் நார்மலா தான் இருக்கு ஹார்ட் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரியான வழிமுறைகள் என்ன மெடிசன் என்ன நான் எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் கேக்குறீங்க பொதுவா இந்த உடல் எடை அதிகமா இருக்கு உடல் எடையும் நான் குறைக்கணும் ஹார்ட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா நான் சொல்றேன் இந்த மருந்தை எடுத்துக்கலாம் இதுல இருக்கக்கூடிய மூலிகைகள் இது வந்து மருந்தாவும் நம்ம கிளினிக்ல கொடுக்கிறோம் வீட்டுல நம்மளும் ரெடி பண்ணி டெய்லி குடிச்சிட்டு வரலாம் பொதுவா இந்த ஹார்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணோம்னா எடுக்கக்கூடிய இந்த மருந்துகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாகவே நான் நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கேன் நல்லா ரெட் கலரில் இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே ஹார்ட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா செம்பருத்தி ஒற்றை அடுக்கு செம்பருத்தி தாமரை மலர் அதுக்கப்புறம் மாதுளை இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கக்கூடியது எல்லாமே ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரிதான் இதுக்கு ஹார்ட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரியான மூலிகைகள் நிறைய இருக்கு இதை வந்து நம்ம கஷாயமாக தினமும் குடிச்சோன்னா அது வந்து ஹார்ட்டை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுதுன்னு சொல்லலாம் இதுல வந்து மருதம் பட்டை பரவலாக எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஹார்ட்டோட ஒரு மசில்ஸ் ஸ்ட்ரென்தனா இருக்கிறதுக்கு ஹார்ட்ல இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே பேலன்ஸாக இருக்கணும்னா மருதம் பட்டை நம்ம சித்த மருத்துவத்துல ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்தாக நம்ம பயன்படுத்துறோம் அடுத்தது வந்து பார்த்தோம்னா வில்வம் வில்வம் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டான ஒரு மூலிகை வில்வமோட மொத்த பாகங்களுமே இலை அதுக்கப்புறம் மரத்தினோட பட்டை அதுல இருக்கக்கூடிய வில்வ பழம் வில்வ ஓடு இது எல்லாமே ரொம்ப சிறந்தது வில்வ பழம் கிடைச்சா விட்டுறாதீங்க அதை எடுத்துட்டு வந்து வில்வ பழத்துக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த பழம் மாதிரியே இருக்கும் அந்த ஃபேமிலி தான் அதை வந்து நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடல்ல உஷ்ணத்தை வந்து தனிச்சு இரும்பு மாதிரி ஆக்கும் இதயத்திற்கு ரொம்ப நல்லது அதே மாதிரிதான் இந்த வில்வ பழத்தோட ஓடு இந்த ஓடையும் கிடைச்சாலும் வில்வ மர பட்டையோடு இந்த கஷாயத்துல சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லது நல்லா ஓடு நல்லா வாஷ் பண்ணிட்டு உலர்த்தி இது கூட சேர்த்துக்கலாம் மருதம் பட்டை வில்வம் பட்டை வில்வ பழத்தோட ஓடு இருந்தாலும் எடுத்து இது கூட வச்சுக்கோங்க இதையும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மாதுளை பழத்தோட ஓடு தோல் அதுதான் நான் ஓடுன்னு சொல்றேன் நாட்டு மாதுளையா இருக்கணும் இதோட தோலை வந்து எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் செம்பருத்தி செம்பருத்தி அப்படின்றது என்னன்னா பருத்தி நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி அந்த பூ கிடையாது பருத்தி அதுல வந்து ரெட் கலர்ல வந்து பூ இருக்கும் பஞ்சு இருக்கு இல்லைங்களா பருத்தி செடி இருக்கு இல்லைங்களா அதுல சிகப்பாக இருக்கக்கூடிய அந்த செம்பருத்தியோட விதைகளை நம்ம எடுத்து வச்சுக்கும் ரொம்ப ரொம்ப ஹார்ட்டுக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷன்ஸும் அதுல இருக்கு முக்கியமாக வந்து பார்த்தோம்னா அதுல இருக்கக்கூடிய ஆல்கலாய்ட்ஸ் வந்து முக்கியமாக கார்டியாக்டானிக் அப்படின்னு சொல்றோம் கார்டியாக்டானிக்னா இதயத்தை உரமாக்கக்கூடிய சக்தி அதில் இருக்கு அந்த விதைகள் செம்பருத்தியோட விதைகளை நம்ம எடுத்து வச்சுக்கணும் இது எல்லாமே சேர்த்து நல்ல வெயிலில் உலர்த்தி எடுத்துக்கணும் அதாவது மருதம்பட்டை வில்வம்பட்டை வில்வம் பழத்தோட ஓடு இருந்தாலும் அதை எடுத்து வச்சுக்கணும் அடுத்தது மாதுளைம்பழத்தோட ஓடு தோல் மாதுளை பழத்தோட தோல் செம்பருத்தியோட விதைகள் நம்மளா நாட்டு நம்ம வந்து பார்ப்போம் இந்த பருத்தி பால் குடிக்கிறோம் இல்லைங்களா அந்த விதையிலிருந்து செய்யக்கூடியது அதே மாதிரி இந்த பருத்தி விதைகள்ல நிறைய மருந்துகள் சித்த மருத்துவத்துல செய்யறோம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது கால்சியம் ரொம்ப அதிகமா இருக்கு இதுல இருக்கக்கூடிய ஆல்கலாய்ட்ஸ் இதயத்திற்கு வலிமை சேர்க்கக்கூடிய நிறைய பேர் ஃபேஸ் மேக்கர் எல்லாம் செட் பண்ணியிருப்பாங்க வச்சிருப்பாங்க சர்ஜரியே இல்லாம நம்ம க்யூர் ஆகணும்னா இந்த செம்பருத்தி விதைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாமே நல்லா உலர்த்தி ஒன்று ரெண்டாக நம்ம வந்து கஷாயப்பொடி மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம் இது கூட இன்னும் சில மூலிகைகள் என்னென்ன சேர்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து சோம்பு சோம்பு அதாவது பெருஞ்சீரகம் சொல்றேன் இல்லைங்களா அது அதை எடுத்து வச்சுக்கிறோம் கிராம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் கிராம்பில் இருக்கக்கூடிய ஆல்கலைட்ஸ் எண்ணற்ற ஆல்கலைட்ஸ் இன்னைக்கு ஒரு மிக சிறந்த வழி நிவாரணினா கிராம்பு தான் கிராம்புல இருந்து செய்யக்கூடிய எண்ணெய் வகைகள் ஆல்கலைட்ஸ் அவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லலாம் இதுல வந்து கிராம்பு அதுக்கு சோம்பு கிராம்பு இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் அடுத்ததாக சீரகம் சீரகம் இல்லாத உணவும் இல்லை சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகளும் இல்லைன்னு சொல்லலாம் சீரகத்தை எடுத்துக்கணும் இதை மூன்றையுமே லேசா வறுத்து இந்த க பட்டையெல்லாம் நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா இதோட சேர்த்துக்கணும் இது நல்லா கலந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் தேவைப்பட்டால் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஏலக்காயும் இது போ இது கூட சேர்த்து எடுத்து வச்சுக்கிறோம் ஸோ நம்ம இதயத்தை பாதுகாக்கக்கூடிய அற்புதமான கஷாயம் தயாராகி விட்டது சரி இதை நான் எப்படி தினமும் குடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்குன்னா ஒரு ஐந்துல இருந்து ஆறு கிராம் இந்த கஷாய பொடியை நம்ம எடுத்துக்க போறோம் எடுத்து மூணு கிளாஸ் தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு கிளாஸா வரணும் வந்ததுக்கு அப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கோங்க வடிகட்டிக்கோங்க கொஞ்சமா எலுமிச்சை சாறு தேன் கலந்துக்கலாம் இது இரண்டுமே தான் தேவைன்னா சேர்த்துக்கலாம் எலுமிச்சை சாறு கலக்கிறது நல்ல நல்லது ஏன்னா வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி தேனும் கலந்தனாலும் உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்பை வெளியேற்றுவதற்கு குடல் புண்களை ஆற்றுவதற்கு தேன் வந்து சிறந்தது இதை நம்ம வடிகட்டி காலையில எம்டி ஸ்டமிக்ல குடிக்கலாம் இதேத்திற்கு மட்டும்தான் இதை நான் குடிக்கணுமா நிச்சயம் கிடையாது வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு குடிக்கலாம் இதைய தசைகள் முக்கியமாக வளப்படுறது வள பெறுவதற்கு குடிக்கலாம் அடுத்தது பார்த்தோம்னா கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இல்ல மண்ணீரல் தொடர்பான பிரச்சனைகள் அதாவது அஹ் லிவர்ல ப்ராப்ளம் இருந்தாலும் ஸ்பீன் ஸ்பின்ல ப்ராப்ளம் இருந்தாலோ இந்த கஷாயத்தை குடிக்கலாம் நிச்சயமா அதே மாதிரி நிறைய எக்ஸசைஸ் எனக்கு வந்து உடம்புல ஃபேட் அதிகமா இருக்கு என்னென்னமோ மார்க்கெட்ல வந்து நம்ம வாங்கி குடிக்கணும் வெயிட் லாஸ் பண்றதுக்கு அதையெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இதை குடிக்கலாம் ஸோ ஹெல்த்தியாக ஒரு அறுபது வயதை கடந்திருக்கக்கூடிய நபர்கள் வீட்டில் இருக்கிறோம்னாவே இதை ஒரு ஹெல்த் ட்ரிங்க் மாதிரி குடிச்சிட்டு வரலாம் இந்த கஷாயத்தை தொடர்ந்து நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா இதய தசைகள் நிச்சயமாக வளம் பெறும் காலையில் இதை நல்லா குடிச்சிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறேன் இல்லை வெயிட் லாஸ் பண்றதுக்கான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வரும் யோகா பயிற்சிகள் சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறேன் இல்லை வாக்கிங் ஜாக்கிங் போறேன் இந்த மாதிரி போறவங்க காலையில எம்டி ஸ்டோமக்ல இதை குடிச்சிட்டு போனோம்னா நிச்சயமாக இதயம் இரும்பு மாதிரி ஆரோக்கியமாக இருக்கும் வலிமையாக இருக்கும் என்ன டிசீஸா இருந்தாலும் சரி வந்து ஹார்ட்ல பிளாக் இருக்கு ஹார்ட் மசில்ஸ் வீக்கா இருக்கு கொஞ்ச தூரம் நடந்தா மூச்சு வாங்குது அடிக்கடி செஸ்ட் பெயின் வருது ஆல்ரெடி அட்டாக் வந்திருக்கு எந்த கண்டிஷனா இருந்தாலும் நம்ம தாராளமாக குடிக்கலாம் ஆல்ரெடி நான் இந்த மாதிரி பிளட் தின்னர் மெடிசன் எடுக்கிறேன் ஹார்ட் கித்தனை மருந்துகள் எடுக்கிறேன் எடுத்தாலும் இதை வந்து நம்ம ஒரு சப்போர்ட்டிவ் மெடிசன் மாதிரி சப்ளிமெண்ட் மாதிரி உடலுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு மருந்தாக எடுத்துட்டு வரலாம் இத்தனை நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த மூலிகை மருந்து நம்ம பல வருடமாக இதை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கிளினிக்ல நிறைய பேர் இதை குடிச்சு பல அடைஞ்சிருக்காங்க நீங்களும் இதை வீட்டிலேயே தயார் பண்ணி தாராளமாக குடிங்க இதய தசைகள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி